வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சம் பாருங்கள், ஒருத்தவங்க வந்து பீஸா வந்து சாப்பிட்றாங்க. ஃபஸ்ட்டு டேயில் வந்து அவங்க வாங்கின பீஸாவில் பாதி பீஸா சாப்பிட்றாங்க. செகண்ட் டேயில் வந்து மீதி பாதி இருக்கும்ல, அந்த பாதியில் 1/3 பங்கு வந்து சாப்பிட்றாங்க. 1/3 பங்கு சாப்பிட்றாங்க. ஸோ 3வது நாள் வந்து என்ன பண்ணுறாங்க, மீதி இருக்கக்கூடியதில் 1/4 பங்கை சாப்பிட்றாங்க. ஸோ 4வது நாள் என்ன பண்ணுறாங்க, மீதி இருக்கக்கூடியதில் 1/5 பங்கு சாப்பிட்றாங்க. ஸோ அவங்க அப்படியே சாப்பிட்டுட்டே வந்தாங்க அப்படின்னா லாஸ்ட் நாள், ஸோ அதுக்கப்புறம் 4 நாளைக்கு அப்புறம் அவங்க சாப்பிடலை, அப்போது மீதி வந்து எவ்வளோ பீஸா வந்து அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இதை நம்ம இப்போ சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், ஒரு பீஸா இருக்குது, இப்போ 2 பிரிக்கிறாங்க, பாதி பாதியாக பிரிக்கிறாங்களா. ஃபஸ்ட்டு பாதியை சாப்பிட்டுட்டாங்க, மீதி எவ்வளோ இருக்குது, பாதி வந்து இருக்குது. ஸோ 1/2 வந்து மீதி இருக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, இந்த 1/2 1/3 பங்காக சாப்பிட்றாங்க. ஸோ அப்போ என்ன வரும் அப்படின்னா 1/2, இப்போ இதில் எவ்வளோ சாப்பிட்ருப்பாங்க அப்படின்னா 1/3 பங்கானா 1/3 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அவங்க சாப்பிட்டது எவ்வளவு, 1/6. ஸோ 1/6 பங்கு சாப்பிட்றாங்க. இப்போ ரிமைனிங் எவ்வளோ இருக்கும், ஆல்ரெடி 1/2 பாதி இது இருக்குது. இப்போ இதில் எதில் சாப்பிட்ருக்காங்க, 1/6 வந்து சாப்பிட்ருக்காங்க. ஸோ மீதி எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 1/3. இதை சால்வ் பண்ணி பார்த்தா அந்த தான் ஆன்சர் வந்துச்சு. இப்போ இது வந்து ரிமைனிங் பார்ட். இப்போது மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, 3வது நாள் என்ன பண்ணுறாங்களா, 1/4 பங்கு சாப்பிட்றாங்க. ஸோ 1/3, அதாவது 1/3, 1/3 பங்கு மீதி இருக்குது. இப்போ இதில் அவங்க சாப்பிட்றது அமௌண்ட் எவ்வளவு, 1/4. அப்போது சாப்பிட்டது எவ்வளவு, 1/12. அப்போது மீதி எவ்வளோ இருந்துச்சு, 1/3 தான் ஒரிஜினலாக மீதி இருந்தது. இப்போ இதில் எவ்வளோ சாப்பிட்டாங்க, 1/12. ஸோ மீதி நம்மளுக்கு எவ்வளோ வரும், 1/4. ஸோ இப்போ ரிமைனிங் இருக்கிறது எவ்வளவு, 1/4. அதுக்கப்புறம் பாருங்கள், 4வது நாள் வந்து என்ன பண்ணுறாரு, 1/5 பங்கு சாப்பிட்றாரு. அப்போ எவ்வளோ பங்கு சாப்பிட்ருப்பாங்க மொத்தம், 1/20. ஸோ அவங்க சாப்பிட்டது வந்து 1/20. இப்போ ரிமைனிங் என்ன வரும், 1/4 - 1/20. ஸோ இதை சால்வ் பண்ணால் 1/5. ஸோ அப்புறம் நம்மளுக்கு லாஸ்ட்டாக ஃபைனலாக ரிமைனிங் இருக்கக்கூடியது என்னது, 1/5. ஸோ மீதி இருக்கக்கூடிய பார்ட் வந்து 1/5 தான் ஆன்சர்.